கண்ணெதிரே தோன்றினாள். இன்னொரு ஓட்டி சக்தி மேல கை வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ? மாமா, ஒரு பேப்பர் நியூஸ பாத்துட்டு ஏன் சக்தியை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? பேப்பர்ல வர செய்தி எல்லாம் உண்மைதான் இருக்குமா? அதுல பொய்யே இருக்காதா? பொய்யான செய்தியை ஏன்டா பத்திரிக்கைக்காரன் போட போறான்? அவனுக்கு என்ன தேவை? பண தேவை இருக்கு. பணம் கொடுத்தா என்ன செய்தி வேணாலும் போடலாம். ருத்ராமாவையும் சிவா சாரையும் பிடிக்காதவங்க அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஃபேக் நியூஸ் போட்டிருக்கலாம்ல. சக்தி சொன்னாளா நான் சிவா சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு? அவ திருட்டு கல்யாணம் பண்ணிருக்காடா, எப்படி உண்மையை சொல்லுவா? கேட்டா இல்லன்னு சொல்லுவா? என்ன நம்ப சொல்றியா? நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, இவ சிவா சார திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ருத்ரம்மா வீட்டுல எத்தனை வருஷமா நான் விசுவாசமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவளை கல்யாணம் பண்ணி எனக்கு முதல் தலைகுனிவை ஏற்படுத்தின, இவ சிவா சார திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி அடுத்த தலைகுனிவை ஏற்படுத்திட்டா. இனிமே எப்படி அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்? எப்படி அவங்க முகத்துல முடிக்க முடியும்? எல்லாருமா சேர்ந்து என்ன செருப்பால் அடிச்சு காரி துப்ப மாட்டாங்க? சொத்துக்கு ஆசைப்பட்டு மகனையும் மகளையும் ஏவி விட்டு பெரிய இடத்துக்கு சம்மந்தி ஆயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. போதும்டா, போதும். எல்லாருமா சேர்ந்து நல்லா செஞ்சிட்டீங்க, போதும் போதுங்கிற அளவுக்கு செஞ்சிட்டீங்க. இனிமே உங்களோட உங்களோட நாள் இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். உனக்கு இன்னும் இருக்குடி. என்ன ருத்ரா, மேகசின பார்த்து அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்கியா? உன்னையும் அந்த வேலைக்காரியையும் கலங்கடிக்கணும்னு தான் இந்த நியூஸையே போட வச்சேன். அடுத்தடுத்து இதே மாதிரி உனக்கும் அவளுக்கும் அடிமேல அடி விழுந்துட்டே தாண்டி இருக்கும். ருத்ரா, வாங்க அதிரா உக்காருங்க. சொல்லுங்க அதிரா, என்ன ருத்ரா இதெல்லாம்? நம்ம சிவாவும் சக்தியும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நியூஸ் வந்திருக்கு. அத படிச்சதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் நேர்ல பார்த்து என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். எதுக்காக இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு? அதான் எங்களுக்குமே புரியல. எந்த சம்பந்தமும் இல்லாம சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு நியூஸ் போட்டிருக்காங்க. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம எப்படி இப்படி ஒரு நியூஸ் போடுவாங்க? நீங்க பத்திரிக்கை ஆபீஸ்க்கு போன் பண்ணி இந்த நியூஸை யார் போட்டாங்கன்னு கேட்டீங்களா? கேட்டேன். சீனியர் ரிப்போர்ட்டர் மின்னல் மணின்னு யாரோ ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. மின்னல் மணியா? ஆமா, அவர் ரொம்ப மோசமானவன். அப்படின்னா உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியுமாவா? என் வாழ்க்கையிலேயே மன்னிக்க முடியாத ஒரு ஆளுனா அது அவன்தான். அப்படி அவன் உங்களுக்கு என்ன பண்ணான்? சிவாவும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்ப எப்படி நியூஸ் போட்டிருக்கானோ அப்படி என் கம்பெனிய பத்தியும் தப்பு தப்பா நியூஸ் போட்டுட்டான். அது மேஜர் இஷ்யூ ஆயிடுச்சு. பிசினஸ் சர்க்கிள்ல அது உண்மையினே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பிசினஸ் பார்ட்னருங்க கூட என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. என் கம்பெனியோட ஷேர் வேல்யூ ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. சரி கட்ட முடியாத அளவுக்கு பயங்கரமா லாஸ் ஆயிடுச்சு. அதோட எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு என் போட்டோல ஏதேதோ மார்பிங் எல்லாம் பண்ணி என் கேரக்டரையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மின்னல் மணியால நீங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா ருத்ரா, என்ன பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டான் அந்த ராஸ்கல்.
என்ன பத்தியும் என் கம்பெனியை பத்தியும் எழுதின நியூஸ் எல்லாம் பொய்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. ஓ மை காட், அந்த நியூஸால ஏற்பட்ட லாஸ சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனசாட்சி இல்லாத மிருகமா இருக்கான் அவனுக்கு, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவனோட வேலையே நம்மள மாதிரி பெரிய பணக்காரவங்க, அரசியல்வாதிங்க, செலிபிரிட்டிஸ்னு அவங்கள எல்லாம் கார்னர் பண்ணி பொய்யா நியூஸ போட்டு பப்ளிக்ல அவங்க பேரை கெடுத்துருவான். ரொம்ப வருஷமா அவன் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சும்மா விடாதீங்க, வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அவனை நீங்க கடுமையா கண்டிக்கலனா நாளைக்கு உங்களை பத்தியும் தப்பா நியூஸ் போடுவான். அதான் சொல்றேன். இல்ல அதிரா, பத்திரிக்கைக்காரங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கோபத்துல அவசரப்பட்டு கண்டிக்கிறோன்னு அது இதுன்னு நாம பண்ணா அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும். டென்ஷன்ல கூட இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கியா நீ? உன்னை எப்படி நிதானம் தவற வைக்கிறன்னு மட்டும் பாரு. நீங்க சொல்றதும் சரிதான் ருத்ரா, அவங்க விஷயத்துல நம்ம நிதானமா தான் இருக்கணும். சிவா எவ்வளவு நல்ல பையன். சிவாவை பத்தி அந்த பொறுக்கி ராஸ்கல் தப்பா நியூஸ் பண்ணதுதான் என்னால தாங்கிக்க முடியல. சிவா ஆபீஸ் போறப்ப அவனுக்கு கீழே வேலை பண்றவங்க என்ன நினைப்பாங்க? மின்னல் மணிங்கிறவரு ஆதாரம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் போட மாட்டாருன்னு அந்த பத்திரிகையோட எடிட்டர் சொல்றாரு. அப்படி என்னதான் ஆதாரம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலான்னு அவரோட போன் நம்பர் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு வருது. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அந்த மின்னல் மணி ஒரு பெரிய ஃப்ராடு. ஆதாரம் இருக்குன்னு சும்மா பொய் கூட சொல்லுவான். அது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயம் அந்த மின்னல் மணிக்கிட்ட நமக்கும் சக்திக்கும் நடந்த கல்யாண போட்டோஸ் இருக்கும். அதனாலதான் தைரியமா அந்த நியூஸ் போட்டிருக்கான். நாம அந்த நியூஸ் பேப்பர் ஆபீஸ்க்கு போய் மின்னல் மணியை நேரில்